உள்ள போயிடும், மேலதான இந்த சைடுக்கு தானே அடியில போகும். கஷ்டப்பட்டுலாம் சொன்னா நம்ப பொண்ணு கல்யாணம். இவன் வயசுக்கு நீ 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எதுக்கியா போய் சொல்ற அப்படிங்கிற போட்டோ எடுத்தியா? அவங்க வீட்டுல அங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோ அந்த இது முகூர்த்த கலவன் யாருமே குடுக்கலையோ. என்ன பேக்கா? ஃபோன் போடுறேன்.
ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அந்த அக்கா ஒம்பது பேர் ரிசர்ச் ஒம்பது பேர் ரிசர்ச்சுக்கா மாமா அத்தை நீங்கள் ஒரு அஞ்சு பேர் ஏழு ட்வீனா எட்டு அந்த அக்கா ஒன்று ஒம்பது ஒம்பதாச்சு ஓகே எப்போ ஜம்மு
வீட்டு அரேஞ்ச் பண்றது ஒரு ஆள் யாருடா பிரபுக்கா பாருங்க
போன் அப்படியே இருங்க, இந்த கேம் பாருங்க.
கொஞ்சம் உள்ள போய்க்கோங்க, லைட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், அப்புறம் இங்க இங்க இந்த கேம் இந்த கேம் ஒரு டைம் தானா? ஒரு டைம் அமௌண்ட் டைம் தானே? ஒரு நிமிஷம் மிட்டி புஷ்கிங் பண்ண வீட்டிலே போட்டோம் சாமி இங்க பாக்கலாம் ப்ரோ.
ப்ரோ இங்க ப்ரோ ப்ரோ ஹாய்மா, இப்போ இல்லை இப்போ அக்கா எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கல்யாணத்துக்கு என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எல்லோரும் வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்ம சொன்னோன்னே இவங்க வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அக்கா நீங்கள் ரெண்டு வார்த்தை. ஆமாம், குடும்பத்தோடு தான் வந்திருக்கிறோம். நம்மளை ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டது இவங்க தான். அதனால் நிறையா வேலை இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானே எங்கள் பெரிய பையன் எங்கள் வீட்டுக்காரு எல்லோருமே வந்துட்டோம். இப்போ வந்து கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் வந்து எதாவது கிஃப்ட் வாங்கி வந்திருக்கீங்களா பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னால் முடிஞ்சது பெருசாக இல்லைனாலும் ஒரு சின்ன கிஃப்ட் என்னால் முடிஞ்சது வாங்கி வந்திருக்கேன். சரியா? இவங்களும் நம்மளுடைய ஃபேமிலி தான். இவங்களை வந்து நாங்கள் வேற ஒரு ஆளாக பார்க்கல. எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம்.
தேங்காய் சுத்துமா சொல்லுங்க
சரி.